நமஸ்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பட்சம் இன்னி ஹிந்தி கிளாஸ் லெசன் டூ பார்ட் தோ பார்க்க இருக்கிறோம் லெசன் டூ என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு கஹானி கஹானினா ஸ்டோரி லாலட்சிக்கா ஃபல் அப்படிங்கிற சீர்ஷக்கில் ஒரு கஹானி நம்ம பார்க்குறோம் லாலட்சிக்கா ஃபல் அப்படிங்கிறது ஷீர்ஷக் ஷீர்ஷக்னா ஹெட்டிங்கு லாலட்சிக்கா ஃபல் அப்படின்னா பேராசையின் பலன் பேராசையினால் ஏற்பட்ட பலன் நல்ல பலனாக இருக்குமா கெட்ட பலனாக இருக்குமான்னு நம்மளே யோசிச்சுக்கணும் சரியா ஆசைங்கிறது அளவோடு இருக்கணும் பட்டோம்னா அதோடைய பலன் எப்படி இருக்கும்னு நம்மளே யோசிச்சுக்கலாம் அதை பற்றி ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கறக்கிறோம் ஓகேவா நம்ம ஏற்கனவே இதில் என்னென்ன லெசன்ஸ் பார்த்துருக்கோம் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்வர் வியஞ்சன் பாரகடி லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் பாரகளியில் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன போர்ஷன் உண்டோ அதை கொண்டு பார்த்துருக்கோம் அடுத்து ஃபஸ்ட் லெசனான பிரார்த்தனா போயம் மாங்கு ரகேகம் வர்தான் அப்படிங்கிற அந்த போயத்தை பார்த்துருக்கோம் அடுத்து இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பார்ட் தோவில் லால சிக்கா ஃபல் லா பேராசையின் பலன் என்ன சொல்ல அந்த டைட்டிலில் நம்ம லெசன் பார்க்க இருக்கிறோம் ஃபோர்ஸ் பேராகிராஃப் என்ன அப்படின்னா ஏ காமே ஏக் சீட் ரகதாத்தா ஒரு கிராமத்தில் ஒரு சேட்டு லாலச்சிதா அவர் பயங்கர கிரீடி லாலச்சினா கிரிடி ரொம்ப பேராசை கொண்டவராக இருந்தார் ஏக் தின் உஸ்கே ஏக் ஆத்மி ஆத்தாத்தா ஒரு நாள் இங்கே அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு ஒரு மேன் வந்தார் ஆத்மினா மேன் ஒருத்தர் வந்தார் உஸ் ஆத்மி உஸ் ஆத்மினே சேட்சி தோ தீன் பர்தன் தீன் தின் கேலியே மாங்கா இரண்டு மூன்று பாத்திரங்களை மூன்று நாட்களுக்கு கேட்டார் சேஜி பர்தன் கிராயமே தே ஒரு மேன் வந்து இந்த சேட்டுக்கிட்ட பாத்திரம் கேட்குறாரு ஏன் அவர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் என்ன பாத்திரங்களை வாடகைக்கு கொடுக்குறவர் அதனால அவர்கிட்ட கேட்குறாரு கிராயே அப்படின்னா வாடகை ரெண்டுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் தேவைப்படும் நம்ம வீட்டில் எப்போயுமே அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லை பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் நிறைய பேர் அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க பாட்டி தாத்தா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா எல்லோரும் இருப்பாங்க அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த வெசல்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்போ இருக்கிறது சின்ன சின்ன வீட்டில் அப்போல்லாம் வில்லேஜில் இருப்பாங்க வீட்டில் பெருசு பெருசாக இருக்கும் அதில் வச்சுருந்தாங்க இப்போ வீட்லாம் சின்ன சின்னதாக இருக்குல்ல ஒரே ரூம்குள்ளே லீவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸ் தான் வச்சுருப்பாங்க சரியா அதனால் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க வெசல்ஸ்லாம் இது மாதிரி கிராயை கிட்ட வாடகைதாரர்கிட்ட போய் வாங்கி அன்னைக்கு செஞ்சுப்பாங்க ஸோ ஓகே அப்போ அந்த சேட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாக்கா வாடகைக்கு பாத்திரங்களை கொடுக்கக்கூடியவர் ஓகே கிராயை கிராயேப்பர் சேட்டு என்ன பண்ணுறாரு வாடகைக்கு தோ தின் படே பர்தன் தே இரண்டு மூன்று பெரிய பாத்திரங்களை கொடுத்தார் ஆத்மி பர்த்தன் லேக்கர் செலாகையா அந்த மேன் என்ன பண்ணார் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டார் ஓகேவா फर्स्ट पैराग्राफ रीड बन रहे हैं। एक गाँव में एक सेठ रहता था वह बहुत लालची था एक दिन उसके यहाँ एक आदमी आया उस आदमी ने सेठ से दो तीन बर्तन तीन दिन के लिए मांगा सेठ जी बर्तन किराये में देते थे सेठ ने किराए पर दो तीन बड़े बर्तन दिए ஆத்மி பர்தன் லேக்கர் செலாகையா ஓகேவா இதான் ஒரு கிராமத்தில் ஒரு சேட்டு இருந்தார் அவர் பயங்கர பேராசை கொண்டவர் ஒரு நாள் இங்கே ஒரு மேன் வந்தார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மேன் வந்து சேர்க்கிட்ட இரண்டு மூன்று பெரிய பாத்திரங்களை மூன்று நாட்களுக்கு கேட்டார் என்னென்னது இரண்டு மூன்று பெரிய பெரிய பாத்திரங்களை மூன்று நாட்களுக்கு கேட்டார் ஏன் சேட்டுக்கிட்ட கேட்டார் நான் சேட்சி என்ன பண்ணுறவர் பர்தன் கிராயை மே தே தே கிராய பாத்திரங்களை வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர் சேட்னே கிராயப்பர் தோ தின் படே பர்தன் தியே சேட்டு என்ன பண்ணார் இரண்டு மூன்று பெரிய பாத்திரங்களை கொடுத்தாரு ஆத்மி பர்தன் லேக்கர் செலாகையா அந்த மேன் என்ன பண்ணார் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு ஓகே செகண்ட் பேராக தீன் தினம்கே பாத் வஹ் ஆத்மி பர்தன் லேக்கர் சேஜி கே கர்மே ஆயா தீன் தினம் கே அப்படின்னா மூன்று நாட்களுக்கு பிறகு ஆத்மி அந்த மேனு பர்தன் லேக்கர் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு சேஜி கே கர்மே ஆயா சேஜோட வீட்டுக்கு வந்தார் சாத்மி சாத்மி அதனுடன் தோ தீன் சோட்டே அவர் கொடுத்தது ரெண்டு மூணு பெரிய பாத்திரங்களை வாங்கிட்டு போயிருக்காரு ஆனால் அதோடு என்னது ரெண்டு மூணு சின்ன சின்ன பாத்திரங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறார் லே ஆயா கொண்டு வந்தார் சேஜினி சாரி முன்கேன் தேக்கர் ஆச்சரிய ஹூவா சேஜி என்ன பண்ணார் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் சேஜின் ஆத்மி சை பூச்சா சேஜி வந்து ஆத்மீட்ட கேட்குறாரு ஹே பாயி சகோதரனே மைனத்தோ தீன் படே பர்த்தன் தியத்தே ஏ சோட்டே கஹாசை ஆயே அந்த மேன்கிட்ட சேட்ஜி கேட்கவும் ஹே பாய் சகோதரா மைனே தோ நான் ஒன்றுட்ட தீன் படே பர்தன் தி மூணு பெரிய பாத்திரங்கள் தானே கொடுத்தேன் ஏ சோட்டே கஹாசை ஆயே இந்த சின்ன பாத்திரங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறார் ஓகேவா செகண்ட் பேரக்ராஃப் ஒன் செகண்ட் பார்க்குறோம் தீன் தின் கே பாத் வஹ் ஆத்மி பர்தன் லேக்கர் சேஜி கே கர்மே ஆயா दो तीन छोटे छोटे बर्तन भी ले आया सेठ जी को उन्हें देखकर आश्चर्य हुआ सेठ जी ने आदमी से कहा पूछा हे hey भाई मैंने तो तीन बड़े बर्तन दिए थे ये छोटे कहाँ से आए ओके नेक्स्ट पैराग्राफ आदमी ने कहा अंदा मैन र செஜி, ஆப்கே பர்தன்னே ஹமாரே எஹாம் பட்சே தே உங்களுடைய பாத்திரங்கள்லாம் இங்கே வந்தோடனே என்ன ஆயிடுச்சு குட்டி போட்டுச்சி அப்படின்னு சொல்கிறார் ஏ சோட்டே பர்தன் ஆப்கே படே பர்தனுக்கே பட்சேத்தே இந்த சின்ன பாத்திரங்கள்லாம் உங்களுடைய பெரிய பாத்திரங்களோடைய குட்டிங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன் आपने ஆப்னே கஹா आपके ஆப்கே ने ஹமாரி यहाँ बच्चे थे ये छोटे बर्दन आपके बड़े बर्दनों के बच्चे हैं ओके वाह वा, सही से सेकेंड पेज पैराग्राफ चल रहे हैं। ये गांव में एक सेठ रहता था वह बहुत था एक दिन उसके यहाँ एक आदमी आया उस आदमी ने सेठ से दो तीन बर्तन तीन दिन के लिए मांगा सेठ जी बर्तन किराए में देते थे सेठ ने किराए पर दो तीन बड़े बर्तन दिए आदमी बर्तन लेकर चला गया सेकेंड ऑन तीन दिनों के बाद वह आदमी बर्तन लेकर सेठ जी के घर में आया साथ में दो तीन छोटे छोटे बर्तन भी ले आया सेजी को उन्हें देखकर आश्चर्य हुआ सेजी ने आदमी से पूछो हे भाई मैंने तो तीन बड़े बर्तन दिए बर्तन दिए थे ये छोटे कहाँ से थर्ड पैराग्राफ आदमी ने कहा सेजी ஆப்கே பர்தனோ நீ ஹமாரி யாக பச்சதியே ஏ சோட்டே பர்தன் ஆப்கே படே பர்தனோ கே இந்த சின்ன பாத்திரங்கள்லாம் உங்களுடைய பெரிய பாத்திரங்களுடைய குட்டிகள் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் த்ரீல ஃபோர்ஸ் பேராகிராஃப் சேட்னே மண்னிட்டு எல்லா பாத்திரங்களையும் அமைதியா எடுத்துட்டு போயிட்டாரு குச்ச்தின்கே பாத் சில நாட்களுக்கு பிறகு சேர்க்கே கர் ஆயா சேட்டோட வீட்டுக்கு வர்றாரு அவர் குச் பர்தன் லேக்கர் சலா கொஞ்சம் பாத்திரங்களை எடுத்துட்டு போறாரு சேஜினே சோச்சாக்கி வாபஸ் உசே அவர் பி பர்தன் மிலேங்கி உன்ன என்ன பண்றாரு சேஜி யோசிக்கிறாரு வாபஸ் உசே அவர் பி பர்தன் மிளேங்கி சேட்ஜின்கிட்ட சோச்சாக்கி யோசிக்கிறார் வாபஸ் ஊசே திரும்பி அவர் பி பர்தன் மில்லேங்கி என்னடாது என்ன ப ரெண்டு பாத்திரங்களை எடுத்துகிட்டு போயிட்டாரு யோசிக்கிறாரு அவர் திரும்பி வரும்போது எப்பயுமே அதோட என்ன பண்ணுவார் சில பாத்திரங்களும் கிடைக்கும்ல சில அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாரு சேட்டு அந்த மேனுக்கு பாத்திரங்களை கொடுத்துட்டார் ஓகேவா ஒன் செகண்ட் சேட்னி மண் மண் சோச்சா சேட்டோட மனதில் யோசிக்கிறாரு என்ன யோசிச்சாரு ஆத்மி அவர் என்ன சரியான முட்டாளா அப்படின்னு யோசிச்சாரு சேட்னே குச் நகி ககா சேட் வந்து ஒன்றுமே சொல்லலை சபி பர்து சாப் லேலியா எல்லா பாத்திரங்களையும் அமைதியாக எடுத்துன்னு போயிட்டார் குச்சி தினக்கே பாத்வாக ஆத்மி சேட் கே கர்கையா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த மேன் சேட்டோட வீட்டுக்கு வராரு कुछ பர்தன் லேக்கர் சேட் चला சில பாத்திரங்களை எடுத்துகிட்டு போகிறாரு சேஜினே சோச்சாக்கி சேட்டி யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு सोचा சோச்சாக்கி वापस उसे அவர் பி பர்தன் मिलेंगे திரும்பி வரும்போது அவரோட சில பாத்திரங்களும் கிடைக்குமே அப்படின்னு நினச்சார் ஓகே தேர்ட் பேஜில் செகண்ட் பேராகிராஃப் தஸ் பந்தர்தீன் பீத் கே டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் போயிடுது வக ஆத்மி வாபஸ் நகி ஆயா அந்த மேன் என்ன பண்ணாரு திரும்பி வரவே இல்லை நகி ஆயானது வரவே இல்லை சேட் பேச்சின் சேட்யா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு ஆகிர் ஏக் தின் வக ஆத்மி ரோத்தே ரோத்தே ஆயா அவர் கஹனைலகா இருந்தபோதிலும் ஒரு நாள் அந்த மேனு ரோத்தே ரோத்தேனா க்ரை பண்ணிகிட்டே வர்றார் அழுதுகிட்டே வர்றாரு அவர் கஹனை லகா அவர் சொல்கிறாரு கே ககம் என்னன்னு சொல்லுங்க மகாராஜ் ஆப்கே பர்தன் ஹமாரை யகா ஆக்கர் பகுத் பீமார் ஹோகையா ஆப்கே பர்தன் உங்களுடைய பாத்திரங்கள் ஹமாரே யகா ஆக்கர் இங்கே வந்து பகுத் பீமார் ஹோகையை ரொம்ப நோய்வாய்பட்டு போச்சு அன்னே டாக்டருங்கோ புலாயா எல்லா டாக்டருங்களையும் கூப்பிட்டேன் உன்கே பச்சானே கி மைனே பகுத் கோஷிஷ்கி அதை காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்பவே முயற்சிகள்லாம் பண்ணேன் லேக்கின் கோயி ஃபாய்தா ஹோ ஆனால் ஒன்ற பலனும் இல்லை சப் परलोक दिन बीत गए। एक, वापस नहीं आया। हो गया। एक दिन रोते रोते आया और कहने लगा क्या कहूँ महाराज आपके बर्तन हमारे यहाँ आकर बहुत बीमार हो गई अनेक डॉक्टरों கோபுலாயா உன்கே பச்சானே கி மை பகுத் கோஷிஷ்கி லேக்கின் கோயி ஃபாய் சப் பரலோக் சிதார்கையே ஓகேவா எல்லா பாத்திரங்களும் என்கிட்ட வந்து நோய்வாய்பட்டு போயிடுச்சு எல்லாமே பரலோகத்துக்கு நான் எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் பலன் இல்லை எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுச்சு நான் எல்லாம் இறந்து போயிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் பேராக்ராஃப் பனிய கஹா உடனே அந்த வியாபாரி சொல்றார் அரி மூர்களை என்ன பாத்திரம் என்னதாவது உயிரினமா பிராணினா உயிரினங்கள் ஜோ பீமார் ஹோக்கர் மறுசக்தேகை நோயப்பட்டு இறக்குறதுக்கு முஜே விஸ்வாஸ் நே கோத்தா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை கஹா அந்த மேன் சொல்கிறாரு பர்தன் அஜீப் பிராணிகை அஜீப் விசித்திரமான உயிரும் உயிரினம் உங்களோட பாத்திரங்கள்லாம் ரொம்ப விசித்திரமான உயிரினம் சேட் பிச்சிலே பார் பட்சே பைதாக்கியே போன முறை உங்கள் பாத்திரம் குட்டி போட்டுச்சுல லேக்கின் நானா அக்கி பார் சப் மருக்கையே அதே மாதிரி தான் இந்த முறை இறந்து போச்சு போனவாட்டி குட்டி போட்டும் போது அது விசித்திரமான உயிரினமாக இருந்துச்சு நம்பி வாங்கினீங்க இப்போ இந்த ட்ரிப்பு இறந்து போச்சு அதையும் நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேயா ஒன் செகண்ட் இந்த பேராகிராஃபை பார்ப்போம் बनिए ने कहा अरे मुर्ग क्या बर्दन भी कोई प्राणी है जो बीमार होकर मर सकते हैं मुझे विश्वास नहीं होता आदमी ने कहा बर्दन अजीब प्राणी है पिछली बार बच्चे पैदा किए थे लेकिन अब की बार सब मर गए। ओके, नेक्स्ट बनिया तंक रख गया उन्हें इन्हेंर வா குஷ்பி போல்னசக்கா ஏதாவது ஒதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறார் லாலஜ் காஃபல் புராஹோத்தாகை பேராசையின் பலன் தவறாகத்தான் போய் முடியும் ஒன் ஒன்சகன் பனியா தங் கையா அந்த வியாபாரி ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறாரு வ குஷ்பி போல்னசகா ஒன்றுமே சொல்லலை லாலஜ் காஃபல் ஹோத்தாகை பேராசையின் பலன் தவறாகத்தான் முடியும் ஒன் ஒன்சகை थर्ड पेज सेठ ने मन ही मन सोचा कि वह आदमी सेठ ने कुछ नहीं कहा सभी बर्तनों को चुपचाप हो गया कुछ दिनों के बाद वह आदमी सेठ के घर आया घर गया और कुछ बर्तन लेकर चला सेठ जी ने सोचा कि वापस उसे और भी बर्तन मिलेंगे नेक्स्ट पैराग्राफ दस पंद्रह दिन बीत गए। वह आदमी वापस नहीं आया से बेचैन हो गया आखिर एक दिन वह आदमी रोते रोते आया और कहने लगा क्या कहूँ महाराज आपके बर्तन हमारे यहाँ आकर बहुत बीमार हो गई अनेक डॉक्टरों को बुलाया उनके बचाने की मैंने बहुत कोशिश की लेकिन कोई फायदा नहीं हुआ सब पर लोग सिधार गई थर्ड पैराग्राफ बीमार ने कहा अरे मूर्ख क्या बर्दन भी कोई प्राणी है जो बीमार होकर मर सकते हैं मुझे विश्वास नहीं होता आदमी ने कहा बर्दन अजीब प्राणी है பிச்சலி பார் பட்சே பைதாக்கியே லேக்கின் அக்கி பார் சப் மர்கே பனியா தங்கா குலச்சிக்கா தாகை ஓகேவா இதான் இந்த ககானி இந்த ஸ்டோரி இது என்னது சாராம்சம் இதுதான் எப்பயுமே நம்ம பேராசை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த லெசனுடைய எக்சைஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் நம்ம டெஸ்ட்டுக்காக இப்போ ரிவிஷன் பண்ணுறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக என்ன வந்திருக்கு அப்படின்னா அங்கிரேஜி அர்த்த ஹிந்தி வேர்டுக்கு ஆங்கில மீனிங் ஓகேவா ஆங்கில அர்த்தம் லாலச் லா ல இச் லாலச் லா ல இச் லாலஜ் க்ரிடி லாலச்னா கிரீடி செகண்ட் ஒன் ஆத்மி மேன் ஆத்மி மேன் ஆ இத்மி ஆத்மி மேன் ஆ இத்மி ஆத்மி மேன் தேர்ட் ஒன் கிராயே ரெண்ட்டு கிராயே ரெண்ட்டு கீராயே கிராயே ரெண்ட்டு கீ ராயே கிராயே ரெண்ட் ஓகேவா கிராயேனா ரெண்ட்டு ஃபோர்த் ஒன் ஆச்சரிய சூப்பரைஸ்டு ஆச்சரியனா சூப்பரைஸ்டு ஆச்சரிய சர்ப்ரைஸ்டு ஃபிஃப்த் ஒன் ஃபாய்தா கெயின் ஃபாய்தா கெயின் ஃபாயதா ஃபாயதா கெயின் ஒன் செகண்ட் லாலச் கிரீடி ஆத்மி மேன் கிராயே ரெண்ட் ஆச்சரிய சர்ப்ரைஸ் ஃபாய் த ஓகேவா லால இச் லாலச் கிரீடி லால இச் லாலச் கிரீடி லால இச் லாலச் கிரீடி செகண்ட் ஒன் ஆ இத்மி ஆத்மி மேன் ஆ இத்மி ஆத்மி மேன் ஆ இத்மி ஆத்மி மேன் தேர்ட் ஒன் கிராயே ரெண்ட் किराये किराये रेंट किराये किराये रेंट फोर्थ वन आश्चर्य सरप्राइज आ इस चैर ये आश्चर्य सरप्राइज आ इस चैर ये आश्चर्य सरप्राइज फिफ्थ वन फायदा फायदा गेन फायदा फायदा गेन फायदा फायदा गेन ओके वाह நெக்ஸ்டாக போகலாமா சப்தார்த்த சப்தார்த்தனா ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மீனிங் சப்தார்த்தனா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் ஃபர்ஸ்ட் ஒன்றுனா லாலச் லோபு லாலச் லோபு லாலச் லா ல இச் லாலச் லோ லோப் லா ல இச் லாலச் லோ லோப் லா ல இச் லாலச் லோ லோப் ஓகேவா செகண்ட் ஒன் அஜீப் பிராணி அனோகா ஜான்வர் அஜீப் பிராணி அனோகா ஜான்வர் அஜீப் அஜீப் பிராணி பிராணி அனோகா அனோகா ஜா இன்வயிர் ஜான்வர் விசித்திரமான விலங்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அஜீப் அஜீப் பிராணி பிராணி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன அனோகா அனோகா இன் ஜான்வர் அஜீபு பிராணி ஜான்வர் தேர்ட் கொஷின் பர்தன் பாத்திர தேர்ட் கொஷின் பர்தன் பாத்திர ப பாத்ர்த்தன் ப்ர பாத்ரன் பர்த்தன் ப இத்ர இன் பர்தன்

தங்க் ரஹ் ஆச்சரியா ஆச்சரிய ஹோன ஹோனா தங்க் ரஹ்னா ஆச்சரிய ஹோனா ஃபர்ஸ்ட் ஒன் லோப் அஜீபு பிராணி அனோகா ஜான்வர் இது செகண்டாக உள்ளது தேர்டு பர்தன் पात्र फोर्त वन सेठ साहूकार फिफ्त वन तंक रखना आश्चर्य होना ओके थर्ड <coughs> वन इन शब्दों का जवाब लिखिए इन शब्दों का जवाब लिखिए फर्स्ट वन सेठ कहाँ रहता था <coughs> सेठ कहाँ रहता था ना सेठ गांव में रहता था சேட் கஹா ரக தாத்தா சேட் கவுமே ரகதாத்தா சேட்டு கிராமத்தில் வசித்தார் அடுத்து சே கஹா ரக தாத்தா அந்த கஹாங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம் காவுங்கிற வேர்டு தான் நம்ம போட்டிருக்கோம் சேட் காவ் மே ரக தாத்தா செகண்ட் கொஷின் வக் கைசா ஆத்மிதா அவர் இப்படிப்பட்ட மனிதர் வகி ஆத்மிதா அவர் பேராசை கொண்ட மனிதர் வ கைசா ஆத்மிதாச்சி ஆத்மிதா அடுத்து சேட் ஜி கர்தாத்தா

ஆத்மினே சேட்சன் தியே மா ஆத்மியை வந்து சேட்டுக்கிட்ட இரண்டு மூன்று பாத்திரங்களை மூன்று நாட்களுக்கு கேட்டார் ஓகேவா ஆத்மினே சேட்சே கே மாங்கான்னா ஆத்மினே சேட்சே தோ தீன் பர்தன் தீன் தின் கேளியே மாங்கா ஓகேவா ஃபோர் கொஷின்ஸ் பார்த்தாச்சு ஃபோரே ஃபோர் கொஷின்னால் ஃபோருமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது ओके फर्स्ट क्वेश्चन वन सेकंड पापा सेठ कहाँ रहता था सेठ गांव में रहता था सेकंड क्वेश्चन वह कैसा आदमी था वह लालची आदमी था थर्ड क्वेश्चन सेठ जी क्या करता था सेठ जी बर्तन किराए में देते थे फोर्थ क्वेश्चन आदमी ने सेठ से क्या मांगा आदमी ने सेठ से दो तीन बर्तन तीन दिन के लिए மாங்கா ஓகேவா ஃபோர்த் ரோமன் லிங்க் ஜானி ஃபோர்த் ரோமன் என்னது லிங்க் ஜானி லிங்க்னா ஜெண்டர்னு சொல்லியிருக்கோம் லிங்க்னா சாரி ஜெண்டர் சேட் சேட்டானி ஓகேவா சேட்னா மோச்சன்ட்னு பார்த்தோம் ஓகேவா மேல் சேட்டு ஃபீமேல் சேட்டு சேட்டு சேட்டானி சே இட் சேட் சேட்டானி சேட்டானி சே இட் சேட் சேட்டானி சேட்டானி செகண்ட் ஒன் ஆத்மி அவுரத் ஆத்மினா ஆத்மினா மேனு மேனு ஆ இத்மி ஆத்மி இத் அவுரத் ஆ இத்மி ஆத்மி இத் அவுரத் ஆத்மி அவுரத் தேர்ட் ஒன் லட்கா லட்கி லட்கானா பாயி லட்கினா கோளு லட்கானா பாயி லட்கின கோலு லே இட்கா லட்கா லே இட்கி லட்கி லே இட்கா லட்கா லே இட்கி லட்கி ஓகேவா ஃபோர்த் ஒன் முர்கா முர்கி ஃபோர்த் ஒன் முருகா முர்கி முர்கா என்னது காக்கு முர்கினா என்னது ஹென் முருகானா காக்கு முர்கினா ஹென் ஓகேவா முருகா முர்கி ஃபஸ்ட்டு ஒன் சேட் சேட்டானி நெக்ஸ்ட் ஆத்மி ஹவுரத் தேர்டு ஒன் லட்கா லட்கி ஃபோர்த் ஒன் முர்கா முர்கி முர்கா முர்கா முர்கி முர்கி ஓகேவா ஒன் செகண்ட் லிங்க் சொல்கிறேன் சேட் சேட்டானி ஆத்மி அவரத் லட்கா லட்கி முர்கா முர்கி ஓகேவா இந்த எக்ஸைஸ் வரலாம் நல்லா புரிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் எக்ஸைஸ் போவோமா உல்டே சப்த ஷப்தானினி உல்டேனா ஆப்போசிட்ஸ் உல்டேனா என்னப்பா ஆப்போசிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன வந்திருக்கு ரோனா ஹன்ஸ்னா ரோனா ஹன்ஸ்னா ரோனா ஹன்ஸ்னா ரோனானா க்ரை பண்ணுறது என்னது க்ரை பண்ணுறது ஹன்ஸ்னானா லாஃப் பண்ணுறது சிரிக்கிறது ஓகேவா ரோனா ஹன்ஸ்னா ரோனா ரோனா ஹ இன் இஸ் நா ஹன்ஸ்னா ஓகே ரோனா ரோனா ஹ இன் இஸ் நா ஹன்ஸ்னா ஓகேவா ரோனா ஹண்ட்ஸ் தான் செகண்ட் ஒன் துக்கு சுக்கு துக்குனா சேடு சுக்குனா ஹாப்பி துக்குனா சேடு சுக்குனா ஹாப்பி து இக்கு துக் இக்கு சுக்கு சுக் து இக்கு துக் இக்கு சுக் து இக்கு துக் இக்கு சுக் ஓகேவா தென் லேனா தேனா லேனா தேனா தேனானா கிவ் பண்ணுறது லேனானா டேக் பண்ணுறது லேனானா என்ன பண்ணுறது டேக் பண்ணுறது தேனானா கிவ் பண்ணுறது கிவ் அண்ட் டேக்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் லேனா லேனா தேனா தேனா லேனா லேனா தேனா தேனா லேனா லேனா தேனா தேனா ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபாய் தா நுக்சான் ஃபாய்தா நுக்சான் ஃபா ஏதா ஃபாயதா நூ இக் சாயின் நுக்சான் ஃபா ஏதா ஃபாயதா நூ இக் சாயின் நுக்சான் நெக்ஸ்டு தனி நிர்தன் தனி நிர்தன் தனி நிர்தன் தனினா என்னது ரிச் நிர்தன்னா புகர் ஓகே தனி தனி நீ இர் த இன் நிர்தன் தனி நிர்தன் சிக்ஸ்த் ஒன் தின் ராத் தின்னா டே ராத்னா நைட்டு தின்னா டே ராத்னா நைட்டு திஇன் தின் ராஹித்ராத் திஇன் தின் ராத் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரோனா ஹன்ஸ்னா செகண்ட் ஒன் துக் சுக் தேர்டு ஒன் லேனா தேனா ஃபோர்த் ஒன் ஃபாய்தா நுக்சான் ஃபிஃப்த்து ஒன் தனி நிர்தன் சிக்ஸ்த்து ஒன் தின் ராத் ஓகேவா செகண்ட் பொறுத் லெசனை பொறுத்தவரைக்கும் ஐந்து ஐந்து எக்ஸசைஸ் தான் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் சொன்னது வீடியோ வந்து அப்பப்போ போட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டுக்கு நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா எல்லாமே எளிமையான சின்ன சின்ன வார்த்தைகள் தான் போட்டிருக்கோம் உனக்கு ரீட் பண்ண புரியல்னால் திருப்பி திருப்பி இந்த வீடியோவை போட்டு கேட்டுப்பார் ஓகேவா உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நல்லாவே நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ என்ன பார்த்தோம் செகண்ட் லெசன் பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உனக்கு புக் பேக் புக் பேக்கில் இருக்குது அந்தந்த லெசனுக்கு பின்னாடியே இருக்குது அதெல்லாம் மிஸ்ஸு என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் மெட்டீரியலில் இந்த மெசேஜ் எல்லாமே அதில் இருக்குது அது இல்லாமல் இப்போ ரிவிஷனுக்காக உனக்கு மிஸ் என்ன பண்ணியிருக்கேன் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை போட்டு நல்லா கேட்டு நீ பயன்படுத்திக்கோ எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணு ஓகேவா ஆல் த பெஸ்ட் தன்யவாத் சத்ரம்